வணக்கம் நேர்களே, சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்கிற தலைப்பிலான ஒரு கருத்தரங்கம் ஆளுநர் மாளிகையில் நேற்றைக்கும் இன்றைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த கருத்தரங்கில் பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வழக்கம் போல சர்ச்சை கருத்துக்களையாகவே பேசியிருக்கிறார். திராவிடம் என்றால் தமிழ் என்று மட்டும் கூறப்பட்டு வருகிறது. அரசியல் கட்சிகள் நம்முடைய பார்வையை குறுக்கிவிட்டார்கள். அவர்கள் தங்களுடைய அதிகாரத்திற்காக மொழி, சாதி உட்கட்டமைப்பு வைத்து அரசியல் செய்கிறார்கள் என்ற கருத்தை அவர் கூறியிருக்கிறார். ஏற்கனவே அவர் திராவிடத்தை பற்றி பேசியிருக்கிறார், சனாதனத்தை பற்றி பேசியிருக்கிறார். திருக்குறள் என்பது வாழ்க்கை நெறிமுறை சார்ந்த புத்தகம் என்று மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டு விட்டது என்றும் பேசியிருக்கிறார். அந்த வரிசையில் இதையும் நாம் வைத்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. விரிவாக வாதையை கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மதிமுகவிலிருந்து திரு காரை செல்வராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மற்றும் ஸ்கைப் வாயிலாக திராவிட இயக்க தமிழர் பேரவையைச் சார்ந்த ராம வைரமுத்து அவரும் இணைந்திருக்கிறார். அனைவரையும் வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்கிட்ட தான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். இதில் தமிழ் அப்படி திராவிடம்னா தமிழ் அப்படின்னு மட்டும் அவர் சொல்கிறதுனால உள்நோக்கம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணுமா, இல்லை இயல்பான விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா? மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள், அரசியல் சட்டத்தின்பால் உறுதிமொழி எடுக்கிற போது இந்த அரசியல் சட்டத்தை பாதுகாப்பேன், நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக செயல்பட மாட்டேன், ரகசியங்களை பாதுகாப்பேன் என்று தான் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு வந்தார். ஆனால் வந்ததிலிருந்து அவர் அரசியல் சட்டத்தை காலில் போட்டு மிதிக்கிற இல்லை என்றால் அதை உதாசீனப்படுத்துகிற வழியில் மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறார் என்பது தான் எங்களுடைய கழகத்துடைய எண்ணமாகவும் கருத்தாகவும் இருக்கிறது. மரியாதைக்கு ரவி அவர்கள் எனக்கு தெரிந்து இன்னும் 6-7 மாதங்களில் ஒரு ஹிந்தி மொழிபெயர்ப்பு புத்தகத்தை எழுதுவார் என்று நினைக்கின்றேன். அவருக்கு தெரியவில்லை, உலகத்தின் பொதுமுறை யாதும் ஊரே யாவரும் கேள் என்று பிறப்பக்கும் எல்லா உயிருக்கென்று போற்றப்பட்ட வள்ளுவம் உலக பொதுமுறையாக இருப்பதற்கு காரணமே அதற்கு மொழி அல்ல, இனம் அல்ல, சாதி அல்ல, மதம் அல்ல, பாலினம் அல்ல, அது உலகம் ஒன்று என்று சொல்கிறது. அதை கொண்டு வந்து அவர் ஒரு காவிக்கல் அடிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணியிருக்காரு. அதன் தொடர்ச்சியாக தான் நீங்கள் ஒரே பாரதம் உன்னத பாரதம் மகிழ்ச்சி நாடு ஒரே நாடாக இருக்க வேண்டும், அது உன்னதம் என்பதை விட அது இன்னும் உயர்வானதாக இருந்திருக்க வேண்டும் என்று தான் திராவிட இயக்கங்களின் எண்ணமாகவும் திராவிட முன்னேற்ற கருத்தாக இருக்கிறது. அப்படி பேசுகிற போது மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்களுடைய கான்ட்ரவர்சியை பேசிக்கொண்டே போகலாம், அது இந்த அரங்கு பத்தாது. ஏன்னா எனக்கு தெரிந்து தொடங்கிய நாள் முதல் இந்த நாள் வரை அவர் முரண்பாடுகளின் மூட்டையாகவே இருக்கிறார். அவர் நாம் எதையெல்லாம் அவர் பேசுகிறாரோ அதெல்லாம் பொய்யாகவும் அபத்தமாகவும் அரசியல் சட்டத்துக்கு எதிராகவும் சமூகத்துக்கு எதிராக மட்டுமே இருக்குது. அவர் ஆளுநர் பேச என்றால் எனக்கு தெரிந்து அவர் மனசாட்சிப்படி அதை பேசவில்லை, யாரோ ஒருவர் இவருக்கு எழுதி கொடுத்து கொண்டிருக்கிறார். அதை இன்னும் நாங்கள் பல நாங்களே சொன்னோம், கமலாலயத்திலிருந்து வருதா இல்லை உங்களுக்கு உங்கள் மூலையிலிருந்து வருதா இல்லை ஆடிட்டருக்கு ஒருத்தர் எழுதி கொடுக்குறாரா யார் நாங்கள் கேட்டுட்டு இருக்கேன், அது பதில் இல்லை பரவாயில்ல. ஆனால் அந்த கருத்தை தனிப்பட்ட ஆர் என் ரவி பேசியிருந்தால் அதை எனக்கு கடந்து போயிருக்கலாம். ஆனால் ஆளுநர் எங்கள் இடத்திலிருந்து பேசுகிறார், அப்போ அதை நான் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. அவர் முதலில் சொல்வது சாதியை வைத்து அரசியல் செய்கிறார்கள், மொழியை வைத்து அரசியல் செய்கிறார்கள், உள்கட்டமைப்பை வைத்து அரசியல் செய்கிறார்கள். ஆம், செய்கிறோம். நாங்கள் சாதியை வைத்து அரசியல் செய்கிறோம், உள்கட்டமைப்பை வைத்து அரசியல் செய்கிறோம், மொழியை வைத்து அரசியல் செய்கிறோம். எந்த மொழி? ஆரியம் என்கிற தத்துவம், இந்த நாட்டுடைய தாய்மொழியாக சமஸ்கிருதம் இருக்கும், இந்த நாட்டுடைய தாய்மொழியாக சமஸ்கிருதத்திலிருந்து பிரிந்த ஹிந்தி ஆட்சி மொழியாக இருக்கும், ஹிந்தி அலுவலக மொழியாக இருக்கும், ஹிந்தியில் பாடத்திட்டம் இருக்கும், இந்தியில் நீதிமன்றங்கள் இருக்கும், இந்தி வழக்காடு மொழியாக இருக்கும், இந்தி சமூக பாஷையாக இருக்கும் என்று அவர் சொன்னபோது, இல்லை இல்லை, உங்களுடைய மொழிக் கொள்கை இங்கு இருக்கக்கூடிய பூர்வக்குடி மக்களான திராவிட இனத்திலே மூத்த மொழியாக தமிழர்களுக்கு எதிராக, தெலுங்குகளுக்கு எதிராக, கன்னடர்களுக்கு எதிராக, மலையாளிகளுக்கு எதிராக இருக்கிறது. எங்கள் மீது இந்தியை திணிக்காதீர்கள் என்று மொழி அரசியல் நாங்கள் செய்கிறோம். எங்கள் மீது மொழியை திணித்த போது மொழி அரசியல் செய்தோம். ஒருவன் மட்டும்தான் உயர்ந்த பிறப்புக்காரன், மற்றவர்கள்லாம் பார்த்தா திட்டு தொட்டால் திட்டு கீழ் பிறப்புக்காரன் என்று சொன்னபோது எதை வைத்து அதை முடிவு செய்கிறாய்கிற போது, கடவுளுடைய பிறப்பில் அப்படித்தான் இருக்க முடியும். பிறப்பிலேயே ஒருவன் தாழ்ந்தவனாக பிறக்கிறான், பிறக்கிற போதே ஒரு உயர்வனாக பிறக்கிற போது யார் சொன்னது? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நாங்கள் சொல்கிறோம், செய்தொழில் வேற்றுமையான் இருக்கலாம், ஆனால் பிறக்கிற போதே எப்படி ஒருத்தர் இருக்க முடியும்? ராஜீவ்காந்தி பிறந்து வளர்ந்து செய்கிற தொழிலில் நான் வளர்ந்துருக்கலாம், எனக்கு கீழே இன்னொரு தொழிலை செய்யலாம், நான் படித்து படிப்பில் உயர்ந்திருக்கலாம், இன்னொரு படிப்பை என்னுடைய குறைவான படிப்பை படித்திருக்கலாம், நான் அதிகமாக சம்பாதித்து அதிக பணங்களை வைத்திருக்கலாம், நான் செல்வத்தில் உயர்ந்தவனாக இருக்கலாம், நான் கல்வியில் உயர்ந்தவனாக இருக்கலாம், ஊரில் உயர்ந்தவனாக இருக்கலாம், மொழியில் உயர்ந்தவனாக இருக்கலாம், ஏன் மதத்தில் கூட உயர்ந்தவனாக இருக்கலாம், நான் பிறக்கிற போதே நான் எப்படி தாழ்ந்து பிறந்திருப்பேன்?
அப்போ உன்னுடைய தத்துவம் தப்பாக இருக்குது, பிறப்பில் சாதியை பார்க்குறாய், அந்த சாதி கூடாதுன்ற சமூக நீதியை வைத்து நாங்கள் அரசியல் செய்கிறோம். உள்கட்டமைப்பு சரி, இவன் உற்பத்தி செய்தால் அந்த பொருள் தீட்டு, அதை வாங்காத அரசர்கள் மட்டுமே மாட மாளிகை இருப்பார்கள், மன்னர் மக்களெல்லாம் அரசனுக்கு அரசனை ஆளுகளை உயர்த்து வைத்துவிட்டு வெளியே நின்று கையேந்தி கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு எந்த சகல வசதியும் இல்லாத போது அரசன் அனுபவிக்கிற அதே வழி அதே உரிமையை மக்களும் அனுபவிக்க வேண்டும் என்று திராவிட இயக்கம் கேட்டது. அதனால் அரசியல் செய்கிறோம். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து சேம் சேல் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். பாஜகவை வந்து திட்டுவதற்கு பதிலாக தமிழ்நாட்டில் இங்கே திராவிட இயக்கங்கள் திட்டாரு. அவர் வைக்கிற மிகப்பெரிய பிதற்றல்வாதம் ஒன்று வந்து திராவிடம் என்றால் என்ன, அவர்கள் ஏன் தமிழிலே குறுக்கிட்டாங்கிறார். அதற்கு நீண்ட நடிகாலமாகவே பதில் சொல்கிறோம். அதை காதில் கேட்குற பக்குவம் அவருக்கு இல்லை, படிக்கிற பழக்கமும் இல்லை, இல்லை அதை வந்து தெரிந்து கொள்கிற ஆர்வமும் அவருக்கு இல்லை. ஒருவேளை தெரிந்திருந்தால் அதுக்கான விளக்கத்தை சொல்லியிருக்க முடியும். இது எனக்கு தெரிஞ்சு இது இங்கே இருக்கக்கூடிய சில இன தூய்மையாளர்களால் ஃபீட் செய்யப்பட்டு ஊட்டப்பட்டு மத தூய்மைவாதிகளால் பேசப்படுகிற கருத்தாகத்தான் நான் பார்க்குறேன். திராவிடம் வந்து பெரும் மரியாதைக்குரிய எங்களுடைய முதல்வர் அவர்கள் எங்கள் தலைவர்கள் சொல்கிற போது சொல்கிறார், அது நிலத்தின் குறியீடா, இடத்தின் குறியீடா, மொழியின் குறியீடா, இல்லை அது ஒரு மேன்மையுடன் மனித சமூகத்தின் குறியீடா என்றால் அனைத்திலும் திராவிடம் பொருந்தும். ஓகே, உடனே இந்த திராவிடங்கிற சொல்லை ஆரியந்தானே தந்தது, நான் கடிகாரத்தை கட்டியிருக்கிறேன், வாட்சிங்கிற சொல்லை ஏதோ மொழிக்காரன் தான் எனக்கு கொடுத்தான், அது ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு, நான் பயன்படுத்துகிறேன். இந்த பேனா என்கிற சொல்லை நான் கண்டுபிடிக்க முடியவில்லை, யாரோ கொடுத்தான், நான் பயன்படுத்துகிறேன். ஆனால் பேனாவின் பயன் என்ன? திராவிடம் என்கிற சொல் ஆரியர் வைத்தான் பரவாயில்லை. அன்று மாவட்ட ஆய்வாளர்கள் திராவிடம் என்கிற சொல்லை இந்த ஓமை உடையவர்கள் அடையாளம் உடையவர்கள் இந்த மொழியைச் சேர்ந்தவர்கள் இப்படி இருக்கிறார்கள், இந்த மொழியைச் சேர்ந்தவர்கள் இப்படி இருக்கிறார்கள், அவர்கள் ஆரியன் என்று அழைத்தார்கள், எங்களை திராவிடம் அழைத்தார்கள். இந்தியாவின் நான்கு வகையான மொழி குடும்பங்கள் இருக்கிறது. ஒன்று இந்தோ ஆரிய மொழி குடும்பம், அதன் தாய்மொழியாக சமஸ்கிருதம் இருக்கிறது. அதில் இந்தி பிறந்தது, வங்காளி பிறந்தது, குஜராத்தி பிறந்தது, ராஜஸ்தானி பிறந்தது. இன்னொரு மொழி குடும்பம் திராவிட மொழி குடும்பம் இருக்கிறது. அந்த மொழி குடும்பத்தின் தாய்மொழியாக தமிழ் இருக்கிறது. அதிலிருந்து தெலுங்கு பிரிந்தது, மலையாளம் பிரிந்தது, கன்னடம் பிரிந்தது, துளு பிரிந்தது, கோண்டு பிரிந்தது, கோண்டுவானா பிரிந்தது, ராஜமஹால் பிரிந்தது, தூதம் பிரிந்தது, பாகுயி என்கிற மொழி பிரிந்தது. இதில் பேச எழுத பழக நான்கு மொழிகள் திருந்திய மொழிகளாக இருந்தது. திருந்தா மொழியாக பல மொழிகள் உள்ளது. இந்த இரண்டு பிரதான மொழிகளும் சில ஆஸ்திரிய மொழிகளும் சில திபெத்திய மொழிகளும் இந்தியாவில் இருக்கிறது. அதில் பிரதானமாக மக்கள் பேசுகிற பழக்கப்படுகிறது இரண்டு இடங்களைச் சேர்ந்த மக்கள். இனத்தால் ஒருவர் இந்த மொழியை பேசுகிற மக்கள் ஆரியராகவும் ஒரு திராவிடர்கள் தானே அறிவில் நிரூபிச்சிருச்சு, மாட தத்துவம் நிரூபிச்சிருச்சு. அப்போ நாங்கள் என்ன சொன்னோம்னா, எங்கள் ஏன் நீங்கள் இதை தமிழ்னு சொன்னா என்ன அப்படின்னு ஒரு தரப்பு வாதம், தமிழ் என்று இவர் குறுக்கி கொண்டார்கள் என்று இவர் இவருடைய ஆளுநர். நாங்கள் சொன்னோம்னா, நாங்கள் ஏன் அதை தமிழ் என்று சொல்லவில்லை என்றால், ஆந்திராவில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியும், கர்நாடகாவில் இருக்கிற எந்த அரசியல் கட்சியும், கேரளாவில் இருக்கிற என் சகோதர இயக்கங்கள் உட்பட யாரும் தமிழிலிருந்து தான் கன்னடம் பிறந்தது, தெலுங்கு பிறந்தது என்பதை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். யதார்த்தம் அப்படி இருக்கும்போது நான் என்னுடைய திராவிடம் எங்கள் அடையாளத்தை விட்டுவிட்டால், தமிழ் தாய்மொழியை தான் மூத்த மொழி என்று அறிவிலியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு பண்பாட்டு குறை தமிழோடு சுருக்கிவிட்டால், தமிழ் தான் என்று நான் தமிழோடு சுருக்கி நிப்பாட்டியிருந்தால், இந்த மொழியில்தான் கன்னடம் புரிந்தது, தெலுங்கு புரிந்தது, மலையாளம் புரிந்தது, இதுதான் தாய்மொழி, இந்த தாய்மொழியுடைய கூறு திராவிடம் என்பதை எப்படி நிரூபிக்க முடியும்? ஒரு தாய் வயிற்றில் ஒன்னா பிறந்தோம், என் உதரத்திலிருந்து தான், தமிழின் உதரத்திலிருந்து தான் சுந்தர தெலுங்கு பிறந்தது, இனிய கலி கன்னடம் பிறந்தது, இனிமையான மலையாளம் பிறந்தது, குடகு பிறந்தது, தாயாக தமிழ் இருக்கிறார். அந்த தாய் என்கிற உயர்வு இருப்பதால் தாய் பெருந்தன்மையோடு என் பெயரை வைக்காதே, என் பிள்ளைகளையும் அரவணைக்கிறேன், நான் பெற்ற பிள்ளைகளை அரவணைக்கிறேன், எனக்கு பெயர் திராவிடம் என்று வைத்திருக்கிறோம். மொழியின் நிலத்தில் இந்திய படைகளுக்கு கீழே நாங்கள் இருக்கிறோம், ஒரு பண்பாட்டை கொண்டிருந்தோம், ஒரு ஒத்த தோல், பார்த்தால் தெரிகிற முக அமைப்பு, தாடைகள், கண் கருவிழிகள், இன்னைக்கு பார்த்தா தெரியுது. ஒரு ஆரியர் உதடு வந்து குட்டையாக இருக்கும், திராவிடர் உதடுகள் கொஞ்சம் பருத்து இருக்கும். நிறங்கள் நிறவியல் பார்த்தால் ஒரு கோட்பாடு, அது வந்து பார்த்தால் தெரிகிற இனத்தின் குறியீடு. நிலம் நான்கு வகையான நிலங்கள் இருந்தது. இதை வைத்துக் கொண்டுதான் திராவிட தத்துவம் ஏற்பட்டோம். இது எங்கெங்க பயன்படுச்சு அதுதான் முக்கியம். இப்படி வரலாறு இருந்துச்சு, ஆமாம், எங்க பயன்படுச்சு? என்னை பார்த்து உன் திராவிட இனத்தைச் சேர்ந்தவன், சூத்திரன், இல்லை என்றால் நீ பஞ்சமன் என்று சொல்கிற போது பரவாயில்ல, இங்கே ஏற்றுக்கிட்டேன். ஏன் நான் போராட வேண்டிய தேவை என்றதால், இந்த பஞ்சமனும் இந்த சூத்திரனும் பள்ளிக்கூடத்திற்கு வராதே என்றான், நான் படிக்க போகணும் போறான்னு. அதுக்கு எது பயன்படுச்சு? திராவிடம் பயன்படுச்சு. நீ கோயிலுக்கு வராதேன்னு சொன்ன, என் கடவுள் நான் கும்பிடுவேன் உனக்கு என்னடான்னு கேட்டான். என் சிவன், என் பெருமாள், என் கண்ணன், என் திருமால், என் காளி, நான் கும்பிடு உனக்கு என்னடான்னு கேட்டான். அதுக்கு திராவிடம் பயன்படுச்சு. இல்லை, நிச்சயமா திராவிடம் வந்து எவ்வளவு செய்தது அப்படின்னா அதை பற்றி நம்ம நிறையவே பேசலாம். பட் ஆளுநருடைய கருத்து, இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க, ஒரு மலையாளத்திலோ இல்லை தெலுங்குலோ கன்னடத்திலேயோ திராவிடம் இல்லை தமிழ் தான், தமிழ்லேருந்து நாங்கள் வந்தோம்னு ஏற்றுக்கறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குது அப்படிங்கிறதா. அப்போ ஆளுநர் அந்த இடத்துல யதார்த்தத்தை தானே பேசியிருக்காரு, திராவிடம்னா
தமிழ் அப்படின்னு தான் இன்றைக்கி கூறப்பட்டு வருகிறது அப்படிங்கிறத அவர் உண்மையான கருத்தை தானே சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ளே போக வேண்டியது இருக்குது. நம்ம பேசலாம், அடுத்த சுற்றுகளில் நான் பேசலாம். காரை செல்வராஜ் சார், உங்களுடைய முதல் சுற்று பார்வை, ஆளுநருடைய கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வரலாற்று ஞானம் இல்லாத, அறிவியல் பூர்வமான சிந்தனை இல்லாத, தொல்லியல் தரவுகள் குறித்தான எந்த ஞானமும் இல்லாத, மொழியியல் குறித்தான எந்த ஞானமும் இல்லாத, இன வரலாறு குறித்த எந்த பார்வையும் தெரியாத ஒருவருடைய பேச்சாகத்தான் நான் ஆளுநர் ரவி அவர்களுடைய பேச்சை நான் பார்க்குறேன். இதில் மிகப்பெரிய அரசியல் உள்ளே இருப்பதாக நான் கவனிக்கிறேன். ஏக் பாரத் சிரஷ்ட பாரத் அப்படிங்கிற இந்தியாவை இணைக்கும் என்கிற அந்த நிகழ்ச்சியிலே இவர் ஒரு பிரிவினைவாத கருத்தை விதைத்திருக்கிறார், திட்டமிட்டுன்னு நினைக்கிறோம். ஏன்னா இப்போ சவுத்து, இப்போ தென்னிந்திய மாநிலங்கள் பாஜகவின் கைகள் இல்லை. கர்நாடகா கூட இப்போ வந்து அடுத்து காங்கிரஸுக்கு போய்விடும் என்கிற சூழ்நிலை. இந்த 40% கமிஷன் ஸ்டேட் அப்படிங்கிற பெயரை பெற்றிருக்கிறாங்க. மிகப்பெரிய ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. பாஜகவிற்கு அங்கே அடுத்த தேர்தலில் வாய்ப்பு இல்லை என்கிற சூழ்நிலை வருகிற பொழுது, வருகிற 2024 தேர்தலில் தென்னிந்திய மாநிலங்களை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிற பொழுது, அந்த ஒருங்கிணைப்பை தகர்ப்பதற்காக ஆளுநரை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் இதில் முக்கியமான அரசியல் செய்தி புதைந்திருப்பதாக நான் பார்க்கிறேன். இல்லை, ஆரம்பத்தில் குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், நீங்கள் தென்னிந்திய மாநிலங்களை பிரிப்பதற்கான ஒரு உள்நோக்கம் கொண்டு அரசியல் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, நம்ம தேசிய பாடல்கள் தேசிய கீதத்தில் திராவிடம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட 4-5 மாநிலங்களை சொல்கிறார். இதெல்லாம் சேர்ந்தது தான் திராவிடன். அப்போ மறைமுகமாக அவர் ஒன்றிணைக்கத்தானே பயன்படுறாரு. இல்லை, அவங்க ஆளுநரே சொல்லிட்டாரு, நம்ம இல்லை நான் வேணுங்கிற அவங்க நாலு பேரும் அவர் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி சொன்ன மாதிரி வேணாங்கிறாங்க. நீ வான்னு கூப்பிட்டா எப்படி வருவாங்க? அப்போ விலகி போகதானே நினைப்பாங்க. மறைமுகமாக அவர்கள் விலகி போவது செய்வதற்கு முக்கியமான காரணம், மறைமுகமாக விலகி போக விலகிக்காக அது முன்னெடுத்திருக்கிறார். ஒன்று, அமித்ஷா அவருடைய குழு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு. கேரளாவில் பினராயி விஜயன் கடிதம் எழுதிட்டார் மோடிக்கு, இந்தியை மட்டும்தான் ஆங்கிலத்தை நீக்கி விட வேண்டும் என்கிற அந்த திட்டங்கள் வந்து ஏற்புடையதல்ல, இது வந்து பிரிவினைவாதத்தை ஒன்றுபட்ட இந்தியாவை சிதைக்கிற செயல் எழுதிட்டார். கர்நாடகாவிலேயே ஏற்கனவே இந்திக்கு எதிராக போராட்டங்கள், தமிழகத்தில் மாதிரி தார் அழிப்பு போராட்டங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம தெலுங்கானா முதல்வரும் அந்த மனநிலைக்கு வந்தாச்சு. இப்போ இந்த மனநிலைக்கு வராமல் இருப்பது ஒரே ஆள் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் தான். ஏன்னா பொருளாதாரத்தில் மிகச்சிதைந்த நிலையில் இருக்கிறது ஆந்திர மாநிலம், அது வேற ஒரு பார்வை. அதிலிருந்து அவர் மீண்டு வர முடியாத சூழ்நிலையில் இது போன்ற போராட்டங்களில் கலந்து கொள்கிற சூழ்நிலையில் ஆந்திரா ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் இல்லை. அப்பொழுது இந்த மொழியால் ஒருங்கிணைகிற இந்த மாநிலங்களை இணைய விடாமல் செய்வதற்காக அவர் எடுத்து வைத்திருக்கிறார். ஏற்கனவே இணையலங்கிறது தானே சார் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், மற்றவங்க யாரும் சொல்லலையே. இல்லை, திராவிடம் என்கிற சொல்லில் மட்டும் இல்லை, அந்த சொல் வந்து இப்போ நம் அப்பனையும் ஆத்தாலையும் நான் நினைக்கிறேங்க, எங்கள் அப்பனையும் ஆத்தாலையும் நான் நினைக்கிறேன், என் கூட பிறந்த 3 சகோதரன் நினைக்கல. அதுக்காக அந்த அப்பனையும் ஆத்தாலையும் வேண்டாம்னு அவங்க இல்லை, நினைக்காம இருக்கிறாங்க. நான் எங்க அப்பனா ஆத்தாளுக்கு சோறு போடுறேன், அவங்க 3 பேர் சோறு போடல, அவ்வளவுதான் அதுல வித்தியாசம். இரண்டாவது, இதுல முக்கியமாக நீங்க கவனிக்க வேண்டியது, இந்த தமிழ் தான் இருக்கிறதுன்னு சொல்றாரு, அதுதான் அவர் வரலாறு தெரியாத, தொல்லியல் தெரியாத, மொழியியல் தெரியாத, ஞானம் இல்லாதவருடைய பேச்சா இருக்கு. நான் சொல்றேன், தமிழ் தான் என்று கூறப்பட்டு வருகிறது. தமிழ்தான் திராவிடம், திராவிடம் தான் தமிழ். இதுல என்ன ஒரே ஒரு வரலாற்று செய்தி, நான் ஒரு ராஜீவ்காந்தி சொன்ன மாதிரி நான் சொல்லிடுறேன். இந்த திராவிடம் என்கிற சொல் வந்ததற்கு காரணமே ஒரு இனத்தை இணைப்பதற்காக, தொல்லியல் ரீதியாக, மரபணு ரீதியாக, வாழ்க்கை வரலாறு ரீதியாக ஒரு பிரிவினரை ஆராய்ச்சி செய்வதற்காக பல தளங்களில் இருந்து இணைக்கிற பொழுது ஆரியன் இன்வேஷனும் பாங்க, ஆரியல் வருகையும் பாங்க. இந்த ஆரியர்கள் இந்த தேசத்திற்குள்ளே வந்ததற்கு பிறகு அவருடைய மரபணு R1A1 என்பது நிரூபிக்கப்பட்ட ஒன்று. வட இந்தியாவிலே 17% ஐரோப்பிய மரபணு கொண்டவர்கள் ஆரியர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தான் 2017 உலகாய்ந்த ஆய்வறிக்கைகள் கொடுத்த ஆய்வறிக்கை. அப்போ வட இந்தியர்கள், ஆரியர்கள், பிராமணர்கள், பார்ப்பனர்கள் எல்லாருமே வந்து அந்த பிரிவை சார்ந்தவர்கள். அப்பொழுது இந்த மண்ணிலே சிந்து சமவெளி நாகரிகமே தமிழர் நாகரிகம் என்று நிரூபிக்கப்பட்ட ஒன்று. அது அந்த காலத்தில் அது திராவிட நாகரிகம் என்று சொல்லுவதற்கான காரணம், 2600 ஆண்டுகளுக்கு முன்னால் 3200 1900 வெண்கல காலம் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய புரோட்டோ திராவிடியின் காலம் பாங்க. 13500 ஆண்டுகள் கிமு வரலாறு சிந்து சமவெளி நாகரிகத்திற்கான தொல்லியல் தரவுகள் நமக்கு கிடைத்தாலும் நாம் எடுத்துக்கொள்வது கிமு 3200 அப்பொழுது வாழ்ந்த அந்த சிந்து சமவெளியில் வாழ்ந்தவர்கள். இப்பொழுது கிடைத்திருக்கிற ஆய்வு அறிக்கையின்படி சிந்து சமவெளி நாகரிகம் தமிழர் நாகரிகம். அப்பொழுது எந்த மொழி இருந்திருக்கும்? 3200 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் மட்டும்தான் இருந்திருக்கும், மலையாளமோ மற்ற இவர்கள் சொல்லுகிற திராவிட மொழிகள் இல்லை.
தமிழில் இருந்து உருவான மொழிகள் 73. 73 மொழிகளில் ஒரு மொழிதான் ஆந்திரம், ஒரு மொழிதான் கர்நாடகா, ஒரு மொழிதான் துளு என்று நான் வரிசைப்படுத்தலாம். அதை 73 சொல்றவங்க இருக்காங்க, 46 சொல்றவங்க இருக்காங்க. இப்பொழுது ஆளுநர் சுருக்கி இந்த தென்னிந்திய மாநிலங்களுடைய 4 மொழிகளை மட்டும் சொல்றாங்க, அதுவே வந்து வரலாற்று பிழை. 73 மொழிகள் சேர்ந்திருக்கிற, தமிழை தலையாக கொண்டிருக்கிற ஒரு மொழி குடும்பத்தை, அந்த இனத்தை அடையாளப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட சொல் தான் திராவிடம் என்ற சொல். நம்ம ஐயா சுபவீர பாண்டியன் அவர்கள் சொல்லுகிற பொழுது ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க, திராவிடம் என்பது சொல் அல்ல, அது ஒரு வரலாறுன்னு சொல்லுவார். அது ஏன் நான் பார்த்தேன், திராவிடம் என்கிற சொல்லை எப்படி நான் வரலாற்றில் எடுத்துக்க முடியும், திராவிடம் என்கிற சொல்லை எப்படி வரலாற்றுக்குள்ளே நாம் கொண்டு வந்து சேர்க்க முடியும்னு நான் நிறைய யோசிக்கும்பொழுது அவர் சொன்னதில் இருக்கிற உண்மை, அந்த திராவிடம் என்கிற சொல் ஒரு இனத்தை, ஒரு மரபியலை, ஒரு மொழியில் குடும்பத்தை அடையாளப்படுத்துகிற, ஒருங்கிணைக்கிற ஒரு சொல்லாக இருந்தாலும் அந்த சொல் தான் சமூக நீதி என்ற வரலாற்றை கொடுத்தது, அந்த சொல் தான் சமத்துவம் என்கிற வரலாற்றை கொடுத்தது, அந்த சொல் தான் வேத மறுப்பு பகுத்தறிவை தந்தது, அந்த சொல் தான் பெண் உரிமையை போதித்தது. இது வரலாறு, இந்த 4 வரலாறும் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் திராவிடம் என்கிற சொல் வரலாறு தான், அது காக்கப்பட வேண்டும். இந்த திராவிடம் என்ற சொல்லுக்கு அடிப்படை தமிழ் தான். ஆளுநர் சொன்னது சரிதான், எங்க அப்பனா நான் பார்க்கிறேன், அவங்க பார்க்கல, வித்தியாசம் அதுதான், அதை அவர் புரிஞ்சுக்கணும். நிச்சயமா நம்ம பேசுவோம். இதற்கு முன்பாக கூட ஒரு முறை ஆளுநர் பேசும்போது திராவிடம் அப்படிங்கிற சொல் வந்து இனத்தை குறிக்கல, இடத்தை தான் குறித்தது, அதன் அடிப்படையில் உருவானதான் கூட சொல்லியிருக்கிறார். ராம வைரமுத்து சார், உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன், ஆளுநர் திராவிடம் பற்றி பேசியிருக்கிறார், தமிழ் அப்படின்னு மட்டுமே கூறப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி பேசுகிறார், சரியான கருத்தை தான் பேசியிருக்கிறாரா, இல்லை தமிழை தனிமைப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தோடு இந்த கருத்தை நீங்கள் பார்க்குறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். ஆளுநர் வந்து இதை உள்நோக்கத்தோடு தான் சொல்லியிருக்கிறார் என்பது தெள்ள தெளிவான ஒரு விஷயம். குறிப்பா நான் ஒன்று சொல்லணும், அடிப்படையில் வழக்கறிஞர் என்பதால சொல்றேன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே வந்து பகுதி 6 வந்து மாநிலங்கள் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் அத்தியாயம் 11 ஆட்சித்துறை என்கிற தலைப்பில உறுப்பு 153 162 வரைக்கும் ஆளுநருக்கான கடமைகளை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். அதுலதான் உறுப்பு 159 தான் ஆளுநர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அந்த உறுதிமொழி ஏற்பு. அதைத்தான் அன்பு சகோதரர் ராஜீவ்காந்தி அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டு சொன்னார். அந்த உறுதிமொழிக்கு எதிராகத்தான் இங்கே அவர் பதவியேற்ற 4 முதலே நடந்து கொண்டிருக்கிறார். இப்ப குறிப்பாக அவர் இன்றைக்கு திராவிடத்தை பற்றி அவர் பேசுவதற்கான காரணம், உள்நோக்கம் இருக்கிறது என்று நாங்கள் வெளிப்படையாக குற்றம் சாட்டுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து அவர்கள் ஒன்றிய அரசிலே அவர்கள் முன்னிறுத்துகிற அந்த குஜராத் மாடலுக்கு எதிராக இன்றைக்கு ஒன்றியம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு விளைவை, அதிர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது முதல்வர் MKSTALIN அவர்கள் முன்னிறுத்தி இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல். அப்போ அந்த திராவிடம் என்கிற வார்த்தையை கண்டு அச்சப்பட தொடங்கி இருக்கிறார்கள். இன்னும் ஓராண்டு காலத்திலே நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிற சூழலில் ஒன்றிய ஆட்சியாளர்களின் இந்த அச்சம்தான் ஆளுநர் ரவி மூலம் இப்படி வெளிப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. இவர்கள் மீண்டும் மீண்டும் வந்து திராவிடம் அப்படிங்கிறத வந்து ஒரு நிலப்பரப்பாக, ஒரு இடமாகத்தான் பார்க்கிறார்கள். ஆனால் நாங்கள் திராவிடத்தை ஒரு இனமாகத்தான் முன்னிறுத்துகிறோம். இதைத்தான் எங்களை ஆளாக்கிய பேரறிஞர் அண்ணா வந்து முதல் முறையாக மாநிலங்களவை உரையிலே கூட குறிப்பிடும் போது, ஐ பிலாங் டு தி திராவிடியன் ஸ்டாக் என்று சொன்னார். நான் ஒரு மிகச்சிறந்த திராவிட இனத்திலிருந்து வந்திருக்கிறேன், இதை சொல்லுவதனால் என் இனம் பெரிது என்றல்ல, மற்ற இனங்களுக்கு பங்களிக்கிற அளவிலே மிகச்சிறந்த கருத்துக்களை, மிகச்சிறந்த பொறுமையை கொண்டிருக்க இனம் எங்கள் இனம் என்று நாடாளுமன்றத்திலேயே பேரறிஞர் அண்ணா முழங்கினார். அதே போல பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னது அப்படித்தான், இனப்பெயர் என்ன என்று பிறன் என்னை கேட்டால் மனதில் எனக்கு தாங்கொணா மகிழ்ச்சியாம், நான் தான் திராவிடன் என்று நகில் நவில்கையில் தேன் தான் நாவெல்லாம் வான் தான் என் புகழ் அப்படின்னு சொல்லி பாவேந்தர் சொல்லியிருந்தார். இதேதான் தலைவர் கலைஞர் சொல்லுவார், மொழியால் நான் தமிழர், இனத்தால் திராவிடர், நாட்டால் இந்தியர் அப்படின்னு சொல்லுவார். ஆனா இவங்க வந்து திராவிடம் என்ன ஒரு நிலப்பரப்பு, என்ன நிலப்பரப்பை சொன்னோம்னா, இன்றைக்கு 4 மாநிலங்கள் பிரிந்து விட்டது, அவர்களுக்குள்ளாக நதிநீர் சிக்கல் போன்ற வெவ்வேறு சிக்கல்கள் இருக்கிறது. ஆக இந்த மாநிலங்களுக்குள்ளாக ஒரு ஒன்றிணைப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்கு காரணத்திற்காக அவர்கள் வந்து மீண்டும் மீண்டும் வந்து இதை ஒரு நிலப்பரப்பை சார்ந்தது, ஒரு இடத்தை சார்ந்தது என்பதை மீண்டும் மீண்டும் அவர்கள் முன்னிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வந்து இது வந்து இனம் சார்ந்தது. இன்னும் சொல்ல போனால் ஐயா காரை செல்வராஜ் அவர்களும் அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்களும் குறிப்பிட்டதை போல அந்த திராவிடம் என்கிறது வந்து ஆரியத்திற்கு எதிராக நிற்கிற ஒரு தத்துவம், சித்தாந்தம். ஆகவே திராவிடம் எனில் சமூக நீதியை என்று எங்களுடைய பேரவை பொதுச் செயலாளர் சுபவீர பாண்டியன் அவர்கள் அடிக்கடி குறிப்பிடுவார். அப்போ நீ வந்து என்ன சொல்றீங்க, உங்களுடைய தத்துவம் என்பது
யாரும் படிக்காதே என்கிறது உங்களுடைய தத்துவம், எல்லாரும் படிக்க வேண்டும் என்கிறது எங்களுடைய தத்துவம். நீங்க வந்து நால் வர்ணத்தை நானே படைத்தேன்னு சொல்லி வர்ணாசிரமத்தை சொல்லி சாதிய படிநிலைகளை உருவாக்கி வைத்திருப்பது உங்களுடைய தத்துவம். ஆனால் எங்களுடைய தத்துவம் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறது எங்களுடைய தத்துவம். நான் சொல்வதை மட்டும் கேள், வேறதையும் நம்பாதேன்னு வந்து கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது அவங்களோட தத்துவம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படிங்கிறது எங்களுடைய தத்துவம். ஆகவே இந்த இந்த சித்தாந்தத்தை மாற்றி, இந்த சித்தாந்தம் அல்ல, இது வந்து திராவிடம்ங்கிறது ஒரு சித்தாந்தம் அல்ல, ஒரு கருத்தியல் அல்ல, ஒரு இனப்பெயர் அல்ல என்பதை வந்து அவர்கள் மறைக்கும் வேலையைத்தான் வந்து இப்படி செய்கிறார்கள். இது வந்து வெறும் இடம் சார்ந்ததுதான். அப்ப 56ல வந்து மொழிவாரி மாநிலங்கள் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் இவர்கள் வலு பெற்றுவிடக் கூடாது அப்படிங்கிறது அவங்களுடையது. இன்னொன்று ஒன்று, நான் முன்பே குறிப்பிட்டதை போல இது வந்து நாம சொல்லலை. இப்ப நான் தமிழ், என் மொழிக்கு கீழே தான் நீங்க எல்லாம் உருவானீங்க அப்படின்னு ஒரு தமிழர் சொன்னால் அதில் ஒரு இது இருக்கும், சுயநலம் இருக்கும், என் மொழியை உயர்வாக சொல்ல வேண்டும் என்று சொல்லுவதற்கு. இப்ப இதெல்லாம் சொன்னவங்க பாத்தீங்க அப்படின்னா மொழியியல் ஆய்வாளர்கள், அறிஞர்கள், அவர்கள் வந்து எல்லா மொழிகளையும் ஒப்பிட்டு பார்த்து விட்டு தான் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதுறார் கால்டுவன். அப்ப திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்திலே வந்து அவர் சொல்லித்தான் இந்த மொழிகள் எல்லாம் இந்த மொழி குடும்பத்தை சார்ந்தவை, இதிலிருந்து தான் இந்த மொழிகள் எல்லாம் உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறத வந்து அவர் நிறுவுறாரு. அதை தொடர்ந்து வந்துதான் இந்த திராவிட மொழிகளின் ஆளுநர் அதையும் மறுக்கலையே சார், ஆளுநர் அதையும் மறுக்கலையே. திராவிடம் அப்படின்னா எல்லாமே சேர்ந்ததுதான், ஆனா இன்னைக்கு தமிழ் அப்படின்னு மட்டும் ஆயிருச்சு அப்படின்னு தானே சொல்றாரு. அவரு தமிழ் மட்டும்தான் அப்படின்னு ஒன்னும் சொல்லலையே சார். அதுதான் சார் திருப்பி சொல்றோம், ஆக்சுவலா தமிழ் மட்டும்தான் என்று அவர் சொல்லுவது வந்து இடப்பரம் இடத்தை தான் மீண்டும் அவர் குறிப்பிடுகிறார். இப்ப இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்றது வந்து நாம் ஒரு இனமாக முன்னிறுத்துகிறோம். அப்ப பாருங்க, நீங்க இவர தோழர் அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் குறிப்பிட்டதை போல வந்து நம்முடைய உருவமைப்பை பாருங்க, கேரக்டர்ஸ் பாருங்க, இதெல்லாம் பார்க்கும் பொழுது வந்து இந்த திராவிட இனத்தில் சார்ந்தவர்கள் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான போக்கு தான். இன்றைக்கு வரைக்கும் மதவெறி வந்து ஏன் தென்னிந்தியால மட்டும் காலூன்ற முடியல, வட இந்தியாவில அவர்கள் விதைத்து வைத்திருக்கிற அந்த மதவாத நச்சு கருத்துக்கள் வந்து தென்னிந்தியால இன்றைக்கு வரைக்கும் பெருசா பரவல. அதனாலதான் பாஜக இங்க வந்து இவ்வளவு காலூன்ற போராடி கொண்டிருக்கீங்க. அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமையை பத்தி கூட நீங்க பேசுனீங்க. ஆளுநர் இது மாதிரி பேசும் பொழுது ஏற்கனவே பல்வேறு கேள்விகள், அதற்கு விளக்கம் அளித்த இன்னொரு ஆளுநர் அப்படின்னு கூட சொல்லலாம், இல்ல அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அவர்களும் சொன்னாங்க. சட்டமன்றத்தில் ஆளுநர் வந்து உரையாற்றுகிற போது அரசு தயாரித்து கொடுத்த உரையை அவர் படிக்கலாம், அந்த இடத்துல நீங்கள் சொல்கிற கருத்து பொருந்தும். தனிப்பட்ட ஒரு மனிதரா, மற்ற இடங்களில் மீட்டிங்கில் பேசும்போதோ என்னமோ நீங்கள் அரசினுடைய கருத்தை தான் பிரதிபலிக்கணும், அரசினுடைய சிந்தனையை தான் சொல்லணும் அப்படின்லாம் கிடையாது, அவருக்குன்னு ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்கும்ல, அதை அவர் பேசலான்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அதாவது அரசு கொடுப்பதை படிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அதாவது நாங்களும் சொல்லலை. இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து அவர்கள் தருகிற ஒரு உரையைத்தான் அவர்கள் சட்டமன்றத்திலே படிக்கணும், அதை ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் பொது விழாக்களில் அவர் எப்படி பேச வேண்டும் என்றது இருக்கு. ஒரு அவர் வைக்கிற அந்த ஆளுநர் பதவிக்கு ஒரு இழுக்கு ஏற்படுத்தக்கூடிய செயலைத்தான் அவர் தொடர்ந்து செய்துட்டு வர்றார். இப்போ இந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களை அவர் பேச வேண்டும் என்பது அவசியம் அல்ல. அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை இந்த மண்ணிலே நிகழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் ஒரு இது போன்ற ஒரு சர்ச்சை கருத்தை வந்து அவர் பேசுறார். குரலை பத்தி அவர் பேச வேண்டியதில்லை, ஜீவ் போப்பை பத்தி பேச வேண்டியதில்லை. மதவாத ஒரு ஆளுநர் வந்து ஒரு மதச்சார்பற்ற ஒரு நாட்டிலே ஆளுநர் பொறுப்பு வகிக்கிறவர், அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் படி வந்து இன்னொரு மதத்தை வந்து வெறுப்பை உண்டாக்குற வகையிலே அவர் பேசக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் வந்து அவருடைய ஆளுநர் மாளிகைக்குள்ளாக நவராத்திரி விழாவை நடத்தி இருக்கிறார், குழுவை வைத்திருக்கிறார், ஆயுத பூஜை நடத்தி இருக்கிறார். இது எல்லாமே தமிழ்நாடு அரசு சட்டத்தின் படி வந்து 1968 வந்து நம்முடைய அரசு அலுவலகங்கள் வந்து எந்த மதச்சார்பற்ற முறையில தான் நடக்கணும் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இது வந்து நீதிமன்ற உயர் நீதிமன்றத்திலே வழக்காக வந்து மதுரை உயர் நீதிமன்றத்திலேயும் அந்த தீர்ப்பு வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கிற சூழல்ல வந்து அவர் மீண்டும் மீண்டும் வந்து இங்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். இப்போ நீங்க ஒரு மாநிலத்துக்கு வந்து ஆளுநராக வந்திருக்கிறார், அந்த மாநிலத்துடைய பண்பாடு என்ன, கலாச்சாரம் என்ன என்பதை கற்றுக்கொள்ளாமல் ஏதோ தனக்கு தெரிந்தது மட்டும்தான் சரி, இல்ல யாரோ எழுதி கொடுக்கறதா சரி, இல்ல அண்ணன் ராஜீவ்காந்தி சொன்னாரு எங்க இருந்து கமலாலயத்துல இருந்து வருதா, இல்ல ஒரு ஆடிட்டர் இருந்து வருதான்னு சொன்னாரு, எனக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கு, அது நாக்பூர்ல இருந்து வருதா அப்படின்னு தெரியல. அந்த மாதிரி எங்கோ இருந்து கொடுக்கப்படக்கூடிய திட்டங்களை தான் இவர் வந்து இங்க நிறைவேற்ற நினைக்கிறார். நிச்சயமா கூட இன்னொரு கருத்தையும் பேசிருக்கிறார், கலாச்சாரம் ஆன்மீக ஒற்றுமை தான் இந்தியா அப்படிங்கிறார். ஆன்மீக ஒற்றுமை எல்லாம் கலந்ததுதான் இந்தியாங்கிற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். பேசலாம்.